ராமன் சீதா சீரியல் August 11 நாளைக்கு நான் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சீதா சொல்கிறாங்க ராம்கிட்ட, உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா என்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம செய்து சொல்கிறாரு, அந்த ஜெயிலில் என்னை பாத்ரூம்லாம் கழுவு வச்சாங்க, சாப்பாடு கூட ஒழுங்காகவே கொடுக்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த மூணு பொண்ணுங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மகா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சீதா தான் அப்படின்னு. இது எல்லாம் கேட்டால் செய்துக்கும் சரியான கோபம், உடனே கையில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியில் வராரு. இன்னொரு பக்கம் நம்ம ராம் வந்து ரொம்ப கோபமாக வராரு, எதுக்காகன்னா அந்த சேதுவை பேசுகிறதுக்காக. அப்போ நம்ம சீதா சொல்கிறாங்க, என்ன பாஸ் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, நான் கொஞ்சமாக தான் கோவப்படுவீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராம் சொல்கிறாரு, உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் திடீர்னு அந்த செக்யூரிட்டி உடையாந்து மேலே தாளத்தோட மாப்பிள்ளை வந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மகா அதிர்ச்சி ஆகுறாங்க. வெளியில் வந்து பார்த்தா நம்ம சத்யா வந்து உறவுக்காரங்களோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மகா கடுப்பாகி துப்பாக்கியோடு வந்து நிற்கிறாங்க. இதுக்கு மேலே இன்னொரு அடி எடுத்து வச்சு உடனே கொண்டுடுவேன் அப்படின்னு சத்யா கிட்டே மகா சொல்கிறாங்க. அதுக்கு சத்யா சொல்கிறாரு, முடிஞ்சால் என்னை சொடுங்களேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மீரா சொல்கிறாங்க, ஐயோ இந்த மகா என்ன இவ்வளோ கோபத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்மளுக்கான ஆயுதம் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம மது வந்து சொப்பனவை கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த ஆட்டோ பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போ நம்ம சீதா நேராக மதுவுக்கு கால் பண்ணி, அக்கா என்னாச்சுக்கா இங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, வாக்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மது சொல்கிறாங்க, ஆட்டோ ரிப்பேர் ஆகிட்டுடி, இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், கவலைப்படாது அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீதா யோசிக்கிறாங்க, எப்படியாவது காலத்தை கடத்தணுமே அப்படின்னு. அப்போ மகா வந்து துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்களா, அப்போ டக்குன்னு நம்ம சீதா முன்னாடி போய் நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள சொல்ல வேணாம், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது நான் தான், நீங்கள் என்னையை கொண்டுருங்க அப்படின்னு. அப்போ மீரா வந்து நிற்கிறாங்க, நீ இல்லைன்னா ராம் இருக்க மாட்டான், என்னையவே கொலை பண்ணட்டும் அப்படின்னு மாறி மாறி நிற்கிறாங்க. அப்போ நம்ம மகா சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையை ரெண்டு பேரும் அங்கிட்டு போங்க அப்படின்னு. அப்போ ராம் வந்து நிற்கிறாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னையை சுடுங்க சித்தி அப்படின்னு. அப்போ மகா சொல்கிறாங்க, இங்கே பாரு ராம், தள்ளி போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மீரா சீதா எல்லாருமே அப்படியே பயங்கரமாக அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. மகா சுற்றுப்பாங்களா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.